இந்த மக்களவை தேர்தல் 2024 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, ரெண்டு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கும். ஸோ விசிகா அண்ட் நாம் தமிழர், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் தமிழர் தனியாக நின்று அவர்கள் போராடி இருக்கிறார்கள். 8% வாக்கு வாங்கிட்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, வரவேற்கப்பட வேண்டியது தான். ஒரு கட்சி என்பது எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அதுதான் ஜனநாயகம். அதனால் அது நம்ம வந்து வரவேற்கத்தகுந்தது தான். ஆனால் அதை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம். இல்லை, சீமான் பெற்றிருக்கக்கூடிய அந்த 8% வாக்கு யாரையுடையதுன்னு நினைக்கிறீங்க? அது அரசுக்கு எதிரான வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் திமுகவிற்கு அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு சீமானுக்கு வாக்களித்தார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நமக்கும் அவருக்கும் 1000 மாற்றுக்கருத்துக்கு இருக்கலாம், ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களித்திருக்கால் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்கள் தனியாக போட்டியிடுகிறார்கள், இந்த மாதிரியான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நிலைத்து நிற்குமா என்பது நான் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திமுகவினால தான். விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுகவினுடைய அடிமைகள், அதனால் அது விடுதலை சிறுத்தைகளாகட்டும், 2 கம்யூனிஸ்டுகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திமுகவினுடைய அடிமைகள். அந்த அடிமை கூட்டங்கள் இப்படி பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறது பற்றிலாம் நம்ம பெருசாக பேச வேண்டியது இல்லை. நான் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா, ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவராக தெரிகிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கே இந்தியா அலைன்ஸ் கூட்டணியில் அவர் நினைச்ச இடத்துல நிற்க முடியலையே, அவரை தூக்கி ஓரமாக போடுறாங்க. இல்லை, அதை பற்றிலாம் திருமாவளவன் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர் அவருடைய சமுதாயத்திற்காக பணியாற்றுவதா நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அதிகமாக பணியாற்றுவது பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த பட்டியலின மக்களுக்காக. அப்படி தான், ஏன்னா தொடர்ந்து பட்டியலின மக்கள் கடந்த 20-25 ஆண்டுகளாக அதிக அளவில் வார்டு உறுப்பினர்களாக, கிராம தலைவர்களாக, ஊராட்சி தலைவர்களாக, மாநகர மேயர்களாக, கவுன்சிலர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். முதலமைச்சர்களாக, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்களுக்கு அந்த சமுதாயத்திற்காக அவர் பணியாற்றுறார் என்ற உங்களுடைய கூற்றை நான் ஏற்கவில்லை. ஓகே, பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்துத்துவாங்கிற ஒரே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு கால் பதிக்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை எப்படி பார்க்கணும்? இந்துத்துவா அப்படின்றது ஒன்றுமே கிடையாது சார், அதுதான் நான் முதலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹிந்து என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதனால் ஹிந்து அப்படின்னு சொன்னாக்க, நாட் அ முஸ்லீம், நாட் அ கிறிஸ்டியன், நாட் அ பார்சி இஸ் ஹிந்துன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால் ஹிந்து என்பது வாழ்க்கை முறை. அதனால் இதில் இந்துத்துவா அப்படின்னா ஹிந்து, இது வந்து ஹிந்துனஸ், ஒரு ஹிந்துவாக வாழ்வது தான் இந்துத்துவா. இதில் ஒன்றும் அப்படியே அது ஏதோ ஒரு வெறி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இந்துத்துவா அப்படின்னு இவங்க வந்து இவங்க சொல்கிற அந்த ஒரு மத வெறின்னு இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. இந்துத்துவா என்பது ஹிந்துனஸ், அவ்வளோதான். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவான்னு சொன்னால் மதம் பிடித்து அப்படின்னு, அந்த மாதிரி எந்த ஒரு இந்துவுமே கிடையாது. அந்த மாதிரி இந்துவனுடைய, அதாவது ஒரு இந்தியனுடைய, இந்து என்றாலும் இந்தியன் என்றாலும் ஒன்று தான். ஒரு இந்தியனுடைய, இந்துவனுடைய மனநிலை அப்படி இருக்குமேயானால் இங்கு இந்த நாடு என்றைக்கோ ஹிந்து நாடாக ஆகியிருக்கும். எல்லா மக்களும் இங்கு அமைதியாக இருக்கிறார்கள் என்பது காரணமே இந்துக்களுடைய, அதாவது இந்தியர்களுடைய சகிப்புத்தன்மை. ஏன் நாட் அ முஸ்லீம், நாட் அ கிறிஸ்டின் இசை ஹிந்துன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மத ரீதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் தான். மற்றவர்கள் மத ரீதியாக அடையாளப்படுத்தப்படவில்லை. இந்து கடவுளை வழிபாடு ஹிந்துன்னு யாரும் எங்கேயுமே சொல்ல. இஸ்லாம், கிறிஸ்துவம், இதை பின்பற்றாதவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய கலாச்சாரம், நல்ல பல வழிபாடுகள், பல்வேறு வாழ்க்கை முறைகளை கொண்டவர்கள் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் இந்த நாடு அமைதியாக இருப்பதற்கு காரணம், இந்த நாட்டில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவிர மற்ற யாருமே வாதிகள் அல்ல, அதாவது தீவிரமான மதப்பற்று கொண்டவர்கள் அல்லன்றது தான் உண்மை. உங்கள் கருத்தின்படி பார்த்தாக்க, தேசிய கட்சியான பாஜகவினுடைய கொள்கை அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா, இஸ்லாம், கிறிஸ்தவம், ஹிந்து இவரெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறீங்க? எல்லாருமே ஹிந்து தான், எல்லாரும் ஹிந்துக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஹிந்துக்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹிந்து என்பது ஒரு வாழும் முறை சார். நான் வாழ்வதும், ஒரு இஸ்லாமியர் வாழ்வதும், கிறிஸ்துவர் வாழ்வதும் ஒரே மாதிரி, வழிபாட்டு முறை என்பது தான் வேறு. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் ஒன்று தான்,
நாம் அனைவரும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களையும் மட்டும் சிறுபான்மையினர்னு சொல்கிறாங்களே, அது எதனால? அது ஆக்சுவலாக அந்த அந்த டேர்மே கிடையாது, உண்மையிலே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது கிடையாது, உண்மை தான். ஆனாலும் அது அப்படியே காங்கிரஸ் வந்து ஓட்டுக்காக, ஏன்னா இந்து கிறிஸ்தவர்களும் இல்லை, பாஜக எதிர்க்கா பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கையில் எடுக்கக்கூடிய ஒன்று அந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற வார்த்தை. தவறு, அது அதான் ஓட்டுக்காக. இப்போ அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் தான் முடிவு செய்யப்படுகிறது. இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கோவில்களில் எங்கேயாவது பேசுகிறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அதுதான் இந்துத்துவம், அதுதான் ஹிந்துனஸ். அப்போது ஒட்டு மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வாக்கு வரும்பொழுது அதற்காக பின்னால் செல்கிறார்கள். அந்த ஓட்டுக்காக, அந்த ஓட்டு தரும் பதவிக்காக, அந்த பதவி தரும் சுகத்திற்காக, பணத்திற்காக சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லப்படுகிற மதம் சார்ந்து இந்த நாட்டில் பின்பற்றக்கூடியவர்களுடைய ஓட்டுக்காக அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். அவர்கள்தான் மதவாதிகள். அதாவது திமுக ஒரு மதவாத கட்சி, காங்கிரஸ் அது ஒரு மதவாத கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஜாதியவாத கட்சி. தெளிவாக நம்ம சொல்கிறோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த நாட்டில் மதசார்பற்ற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மின்சாரம். இங்கே எங்கேயாவது ஜாதி சொல்லியிருக்கிறோமா, மதம் சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. அப்போ மதசார்பற்ற அப்படின்றது அடைமொழி எங்களுக்கு தான் பொருந்தும். அப்போ இவங்க எல்லாம் மத மதவாத கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மதவாதம் பேசுகிறீங்க. இல்லை, இப்படி ஒரு பொது உடைமையான ஒரு கொள்கை கொண்ட பாஜகவால் இன்னும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம், அது ஒரு 50-60 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அது விரைவில் முடிவுக்கு வரும் பாரதிய ஜனதா கட்சியினால். இந்த இரண்டு கட்சிகளும் பண பலத்தினால இதை ஒரு அரசியலை ஒரு தொழிலாக கொண்டுள்ளதால் திமுக அண்ணா திமுக அவர்களை தவிர வேறு யாருமே இங்கு எதுவுமே செய்ய முடியாது என்கிற அளவிற்கு வளர்ந்து மேலே உயர்ந்து நின்றார்கள். திரு அண்ணாமலை அவர்களுடைய வேகத்தினால், விவேகத்தினால், திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாமர்த்தியத்தினால், அவருடைய பண்பினால், அவருடைய சாதனைகளினால் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது இப்போ 50-60 வருடங்களில் இது போன்று ஒரு கட்சி இரட்டை இலக்கத்தை எட்டி முன்னேறி சென்றது கிடையாது. முதல் முறையாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அந்த மாற்றம் வரும். அதனால தான் பார்த்தோம் பிஜேபி அதிமுகவை 3 இடத்திற்கு பல இடங்களில் தள்ளிவிட்டோம். ஆனாலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி தனித்து எடப்பாடிங்கிற ஒரு சிங்கிள் சார், அதெல்லாம் சேச்சுரேஷன் ஆயிரும் ஒரு ஸ்டேஜில். அதுதான் சொல்கிறேன், திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும், அதிமுகவுடையதும் குறையும், பாஜகவுடைய மேலே வரும். அதுக்கு மீண்டும் அதிமுக உங்களோட கூட்டணி வந்தால் சார், இன்றைய தேதியில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது அதிமுக சொல்வது எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. இதை விட தெளிவான ஒரு விஷயம் வேணுன்றதில்லை. ஏன்னா நீங்கள் வந்தாங்கன்னா இன்னும் நீங்கள் 2 கழித்து பேசுகிறீங்க, நான் எப்படி ஸ்பெகுலேஷனுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இன்றைக்கி இல்லை, ரொம்ப கிளியர். ஓகே, தமிழ்நாட்டினை பொறுத்த வரைக்கும் பாஜக கட்சி வந்து அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு கிமு கிபி மாதிரி பிரிக்கிறாங்க, என்ன காரணம்? அப்படி இதுக்கு முன்பு வரைக்கும் பிராமணர்கள் அதிகமாக இருந்தாங்க, அதனால் தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு அவங்க கால் பதிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி? அதுவே போய் நான் வந்து 1987 இந்த கட்சியில் இருக்கிறேன். 87 என் வயசு 55, சரிங்களா? நான் 18 இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன். ராமர் கோவில் ஆர்டிக்கிள் 370 அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிக்கிள் 370 இது ரெண்டுத்துக்காக தான் நான் வந்தேன். இவங்க சொல்கிற மாதிரி நான் இதாங்க பிராமணர்களே இல்லைன்றீங்க, 2% தான் இருக்கான்றீங்க. அப்புறமா எங்கே வந்து பிராமணர்கள் இருந்தாங்க? இளைய கணேசன் அவர்களை தவிர வேறு எந்த பிராமணர்களும் எங்கள் கட்சியிலே தலைவராக இருந்ததில்லை சார். நான் வந்த பொழுது திரு விஜயராகுல் அவர்கள் அவர் தான் வந்து தலைவர், யாதவர், டாக்டர் சந்திரபோஸ், கே என் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் என்ன பிராமணர்களா? நாடார் இருந்திருக்கிறாங்க, தேவர் இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, சிபிஆர் இருந்தார், புண்டராதாசன் இருந்தார், டாக்டர் தமிழிசேன, இது எங்கேருந்து வந்து பிராமணர் வந்தாங்க? இல்லை அப்படி ஒரு நான் என்ன கேட்குறேன், அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ என்ன இப்போ அப்படியே இருக்கட்டும், என்ன இப்போ
ஒன்றும் தவறு இல்லை. ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாதா? அந்த சமுதாயத்தை அழிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை? தவிர பிராமணர்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறமா பிராமணர்கள் தான் இருந்தாங்கன்றீங்க, கான்ட்ராக்டரா இல்லையா, அது முரண்பாடா இல்லையா? நீங்கள் தான் இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்க. 100 பேர் இருந்தால் 3 பேர் தான் அங்கேயும் இருக்கணும். இது பர்சன்டேஜ் கணக்கு தானே. பிஜேபியில் 100 பேர் இருந்தால் 3 பேர் தான் இருக்கணும், அப்போ மீதி 97 பேர் யார் இருந்தாங்க? அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவகாரம். அப்படி பார்த்தா அதிமுகவில் 100% பிராமணர் தான், ஜெயலலிதா அவர்கள் பிராமண சமுதாயம், அவங்க தான் அவனை சொல்லிட்டாங்க, நான் தான் ஒன்று மற்றவெல்லாம் 0. அப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமாக முதலமைச்சராக இருந்தது பிராமணர்கள் தான், ராஜாஜி இல்லையா, ஜெயலலிதா அவர்கள். அதனால் இது ஜாதி பேசுகிறதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஊருக்கு கிளைத்தவன் பிள்ளையார் கோயிலாண்டி, யார் வேணும்னாலும் பிராமணர் திட்டினான்னா பிராமண சமுதாயம் ஒதுங்கி போகும், சிச்சி இந்த பழம் பிடிக்கும் போயிடுவாங்க, மற்ற ஜாதியாக இருந்தால் அடிப்பாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு எந்த ஜாதி பற்றி பேச மாட்டாங்க, இவ்வளோதான். இறுதியான ஒரு கேள்வி சார், பவன் கல்யாண் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அங்கே பதவியேற்றிருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவர் பதவிக்கு வந்து முதல்ல அவர் பேசுகிற பொது மேடையில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்து கோயில்கள் மட்டும் ஏன் அறநிலைத்துறைன்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும், இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இல்லை, நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கருணாநிதி பராசக்தியில் ஒரு வசனம் நம்ம பார்த்துருக்கோம், சிவாஜி கணேசன் பேசினது, ஏன் வந்து கோவில்களே கூடாது என்பதற்காக அல்ல, ஆனால் கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாகிவிடும். அது இன்றைக்கி தான் பொருந்தது. கோவில்கள் இந்து அறநிலையத்துறைய அதிகாரிகளுடைய கூடாரமாகிவிட்டது அப்படின்றது தான் உண்மை. ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது, அதனால் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. நான் 1987 கட்சியில் வந்ததுலேருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. ஏன் வெளியேறணும் அப்படின்னா, ஏன் வெளியேற வேண்டும்னு சொன்னால், லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும். புறையோடி கிடக்கிற அந்த துறையில் லஞ்சம் ஊழலை நாம் ஒழிக்க வேண்டும், இதற்காக வெளியேற வேண்டும். பவன் கல்யாண் அப்படி சொல்லியிருந்தால் அது வரவேற்கத்தக்கது தான். ஓகே, 2024 இந்த மக்களவைத் தேர்தலில் மோடி அவர்களுடைய லட்சியம் என்னவாக இருந்ததுன்னா, 400க்கு 400 நிச்சயம் அப்படின்னாரு. அதனுடைய அந்த சரிவிற்கான மிக முக்கிய பாருங்களேன், அதாவது இது வந்து ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு ஒவ்வொரு முறை தேர்வுக்கு செல்லும் போதும் 100 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று நினைப்போம். நான் 100 மதிப்பெண்கள் பெற்றால் நான் தான் முதல் மாணவன். அப்போ எப்படா தேர்வு எப்படா எழுதுன அப்படின்னா, நான் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் 70 மார்க் வாங்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் முதல் மாணவன், என் நிலை மாறவில்லை, உங்களால் அதை மறுக்க முடியாது. குவஸ்டின் பேப்பர் டஃப்பு, 70 மார்க் வாங்கியிருக்கிறோம், அடுத்த முறை 90 மார்க் வாங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். ஆனால் வெற்றி வெற்றி தான், தோல்வி தோல்வி தான். இன்னும் நம்ம சென்னை தமிழில் மெட்ராஸ் தமிழில் சொல்லணும்னா, நான் பாஸு அவங்க ஃபெயிலு, வாக்கு சதவீதம் பாஸ் பாஸ் தான் ஃபெயில் ஃபெயில் தான். பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மையோட தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. உறுதியாக கூட்டணி வச்சு தானே நாங்கள் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணோம், 293 சீட்டு வந்திருக்கிறோம், மறுக்க முடியாது. நாங்கள் ஏன் வந்து சில இடங்களில் தோல்வியுற்றோம், அதிக இடங்களில் ஏன் வெற்றி பெற முடியல, எதிர்பார்த்த இடங்களில் ஏன் வெற்றி பெற முடியல, நாங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, வி வில் டூ இட், வி வில் டெஃபினெட்லி டூ இட். அதில் ஒன்றும் அதுக்காக வந்து திமிரெல்லாம் இல்லை. ஆனால் தோல்வியுற்றவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று பேசுவது மிக மிக மலிவான அரசியல், அதைத்தான் காங்கிரஸ் செஞ்சு விட்டுருக்குது. இப்போ நாம் எங்கேயா சொன்னோம், மதிமுக தோத்துச்சுன்ட்டு, நாங்கள் 39 இடங்களில் வெற்றி பெற்றீங்க, சரி ஏன் சொல்லுங்களேன், நீங்கள் முதல் நாள் கருத்து கணிப்பு வந்தபோது என்ன சொன்னாங்க, இவிஎம் என்னன்னு பார்க்கணுன்னாங்க, அதுக்கப்புறம் ஏன் அதை பற்றி வாய் திறக்காது இருக்கிறாங்க? நாங்கள் யாராவது சொன்னோம், இங்கே இவிஎம்மில் ஃபால்ட் இருக்குதுன்ட்டு இல்லையே. தோல்வியையும் தைரியமாக ஏற்றுக்கொள்வது, வெற்றியையும் திமிர் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது தான் வந்து நல்ல குடிமகனுக்கு, நல்ல அரசியல் கட்சிக்கு, நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. ஆனால் அது அதை விடுத்து ராகுல் காந்தி மாதிரி நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் பேசுவதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மலிவான அரசியல், ஹரிஸ் ராங்.
ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட ஒரு தொகுதியாக இருந்தது விருதுநகர். விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் வாசஸ் மாணிக்கம் தாகூர் அங்கே 10 வருஷமாக எம்பியாக இருந்திருக்காரு. போட்டி ரொம்ப கடுமையாக இருந்தது ஃபைனல் வரைக்கும். ஒரு 4000 ஓட்டில் பின்தங்கி இருந்தார். இப்போ தேமுதிக மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு ஒரு இளம் வயது வெற்றி பெற்றிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் நன்றாக பணியாற்றிருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய. அவ்வளவு நெருக்கமாக வரும்பொழுது இன்னும் கூட சிறப்பாக பணியாற்றிருக்கலாம். அது எங்கு அந்த வெற்றி வாய்ப்பை நிறுவிவிட்டார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டும், அனலைஸ் பண்ணுறதா, அனலைஸ் பண்ணும் அது அது செய்யணும். அது தவிர அங்கே தவறு நடந்திருந்தால் அதை நீதிமன்றம் அதை என்னவென்று பரிசீலிக்கும். இல்லை, அந்த தொகுதியில் ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டிட்டாங்க, அவங்களும் மாணிக்கம் தாகூர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, கேஸும் ஃபைல் பண்ணல. அதுதாங்க, இப்போ நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அதற்குண்டான ஆதாரங்களை நம்ம கொடுத்தா செய்ய போகிறோம். தவிர அந்த அந்த தொகுதியில் மக்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் பணியாற்ற வேண்டும். அவ்வளோதான்.